நீ சொல்ல வரது என்னன்னு எனக்கு புரியுது, அதை நான் ஒத்துக்கிறேன். ஒரு தடவை நீ லவ் பண்ணி பார்த்துட்ட. வாழ்க்கையில அரேஞ்ச் மேரேஜுக்கு உனக்கு ஒரு சந்தர்ப்பம் கடவுள் கொடுத்துருக்காரு, அதையும் முயற்சி பண்ண. ராஜு ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்த ஒரு நல்ல பையன், நம்ம எல்லாருக்குமே தெரியும். மா அவன் நல்ல பையன்மா, இவ்வளவு நல்லபடியா அவன் பாத்துக்குவான். உங்க ரெண்டு பேருக்கும் பைத்தியம் முத்தி போச்சு. செய்யுங்க, உங்களுக்கு என்னென்ன தோணுதோ எல்லாத்தையும் செய்யுங்க. ஆனா டைவர்ஸ் ஆகாத வரைக்கும் உங்களால ஒன்னும் செய்ய முடியாது. அதனெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க சொல்றது சரிதான், டிவோர்ஸ் ஆகாம இன்னொரு கல்யாணத்துக்கு சட்டம் ஒத்துக்காது. ஹாய், எப்படி இருக்கீங்க அக்கா? நான் நல்லா இருக்கேன். உங்களோட பையன் நல்லா எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது. ஓ அப்படியா? உன்னை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் தான் அக்கா. அக்கா அவ ஒத்துக்கிட்டா, ரோஷினி என்ன கல்யாணம் செஞ்சுக்கிறதுக்கு சரின்னு ஒத்துக்கிட்டா. யார் வாழ்த்துக்கள். தேங்க் யூ அக்கா. ஐயோ இவ்வளவு வேலை செய்யணும், இவ்வளவு பிளான்லாம் பண்ணணும், எனக்கு ஒண்ணுமே புரியல. தெரியுங்கா? எனக்கு எல்லாம் தெரியும். அக்கா உங்க வீட்டு காடுங்க, சீக்கிரம் வாங்க. சார் உங்களை பார்க்க யாரும் வந்திருக்காங்க. யார் வந்திருக்கா? ஹாய் ராஜ். யார் இவரே? நீங்க எதுக்காக வந்திருக்கா? இங்க பார் ராஜ், உனக்கு என்னதான் வேணும்? நான் உன்கிட்ட முதலே சொல்லிட்டேன், பாட்டிமாவை ரவுடிங்களை வச்சு அடிச்சதுக்கும் எனக்கு இந்த சம்பந்தம் இல்லைன்னு. அங்க அவ்வளவு சுழியும், இப்ப நீ என்கிட்ட சண்டை போட இங்க? இல்ல இல்ல ராஜ், நான் இங்க எந்த சண்டையும் போட வரல. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்கேன். பாட்டிமாவை அடிக்க வந்த ரவுடிகளுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். யோசிக்காம கொள்ளாம உன் மேல நான் கை வாங்கிட்டேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருக்கேன். நான் செஞ்சதுக்காக வெக்கப்படுறேன். உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ஐ எம் ரியலி வெரி சாரி. ஓகே, தேங்க்யூ ராஜ். நான் நமக்குள்ள எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால சரி அதெல்லாம் விடு, இப்போ உனக்கு என்ன வேணும்? சித்தார்த், உனக்கும் எனக்கும் இருந்த நட்பு எப்பயும் முடிஞ்சு போச்சுதான், ஆனா இப்போ உனக்கு என்னதான் வேணும்? இல்ல ராஜ், நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். ஆனா பண்ண வேண்டிய பிரச்சனை தான் வந்து பண்ணிட்டே சித்தார்த். உன்னால அந்த குடும்பம் ரொம்ப கஷ்டத்துல இருக்கு சித்தார்த். அவங்க உன்னால ரொம்ப மன உளைச்சல இருக்காங்க, தெரியுமா உனக்கு? நீ பண்ணது என்னன்னு தெரியுமா உனக்கு? உன் இஷ்டத்துக்கு வந்து நீ பிரச்சனை பண்ணிட்ட, இப்ப மன்னிப்புன்னு வந்து கேட்டா மன்னிச்சிருவாங்களா சொல்லு. மறக்க முடியாது. ஒன்னு புரிஞ்சுக்கோ சித்தார்த், நானும் ரோஷினியும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு தீர்க்கமா முடிவெடுத்துட்டோம் சித்தார்த். ராஜ் நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நீ ஏன் உன்னுடைய கனவு உலகத்துல இருந்து வெளியில வர மாட்டேங்கிற? அவ உன்னுடைய காதலி இல்ல, அவ என்னுடைய மனைவி. என் மனைவி எந்த காலத்திலையும் உனக்கு காதலி ஆக முடியாது ராஜ். அவ உன்னை மட்டும் இல்ல, வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க மாட்டா. ஏன்னா நான் அவளுடைய புருஷன் ராஜ். அது மட்டும் இல்ல, நான் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி நடக்க நான் விட மாட்டேன். இதெல்லாம் உன்னோட கற்பனை சித்தார்த். அவங்க டிவோர்ஸ் பேப்பர்ல ஏற்கனவே சைன் பண்ணிட்டாங்க. இன்னும் இவ்வளவு காலத்துக்கு இதே நினைச்சிட்டு இருக்க போற? ரொம்பவும் சுயநலமா இருக்காது சித்தார்த். நீ அவங்களை எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கேன்னு தெரியுமா சித்தார்த்? ரொம்பவும் கஷ்டப்படுத்திருக்க. அவங்க இப்ப உன்னால நிம்மதியாவே இல்ல. அவளை நிம்மதியா விடு ப்ளீஸ் ராஜ். அது அது உன்னுடைய கண்ணோட்டம், உன் கண்ணோட்டத்தை என்னால மாத்த முடியாது. அது என்னுடைய வேலையும் இல்ல. ஆனா ராஜ், நான் பார்க்க முடிஞ்ச சில விஷயங்களை உன்னால பார்க்க முடியல. அவ என்னதான் காதலிச்சா, என்னதான் காதலிச்சுக்கிட்டு இருக்கிறா, அவ இனிமேலும் என்னதான் காதலிப்பாங்கிறது உனக்கு புரியல. எனக்கு ரோஷினிக்கு நடுவில் யாரும் வர முடியாது, சத்தியமா யாரும் வரமாட்டாங்கிறது எனக்கு தெரியுது. அதே மாதிரி என்னையும் ரோஷினியும் பிரிக்கக்கூடிய சக்தி இந்த உலகத்திலேயே இல்லைங்கிறதையும் நீ தெரிஞ்சுக்க ராஜ். யாரும் இல்லை, நாட் ஈவன் யூ. சரி, என்னால உங்க ரெண்டு பேரையும் பிரிக்க முடியாதுன்னு நீ நினைக்கிறல்ல,
அதையும் தான் பார்க்கலாம் சித்தார்த். அப்போ நம்ம பார்க்கலாம் யார் இந்த காதல ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம். எஸ், தி பெஸ்ட் மேன் வில் வின்.